வாணிப்பாய் அடுத்த புத்துக்கோயில் அருகே பட்டாசுக்கடை தீ விபத்தில் இருவர் படி, இருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. நாகர்மல்லி மற்றும் வாணிப்பாய் தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு போராடி தீயை அணைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்பாய் தாலுகா புத்துக்கோயில் அருகே ஸ்ரீராம் பட்டாசுக்கடை எனும் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் உரிமையாக குமார் வயது 45, இவர் ஏச்சம்பால் பகுதியை சார்ந்தவர். காலையில் வழக்கம் போல தன்னுடைய பட்டாசு கடையை திறந்து விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அதன் பிறகு இருவர் பட்டாசு வாங்க வந்து நிற்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தீ பற்றி இருந்துள்ளது. அதனை அணுக முயற்சியில் ஈடுபட்ட போது வேகமாக தீ பரப்பியது. இது காரணமாக கடையில் இருந்த பட்டாசு வெடிக்க தொடங்கியது. இதில் கடலின் உள்ளே சிக்கிக்கொண்ட கடலின் உரிமையாளர் குமார் மற்றும் அவருடைய மகன் தயாமூர்த்தி இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகினர். பட்டாசு வாங்க வந்த இருவரும் படு காயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த நாகரங்கடி மற்றும் வாணியம்பாடி தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தீயை போராடி அணைத்தனர். இதுகுறித்து வாணிப்பாடி மற்றும் நாகம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.